ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ப்ரெக்னென்சி டைமில் மேக்கப் போடலாமா, சிலவங்க போடக்கலான்னு சொல்லுவாங்க, சிலவங்க போடலாம் அப்படின்றாங்க, ஒரு கான்ட்ரவர்ஷியலே போயிட்டுருக்கும். இது மித்தா ட்ரூத்தா, அது உண்மையிலே எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படுத்துதா, பேபிஸ்க்கு எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்துது, அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்ன, எப்படி நம்ம சேஃபாக வந்து நம்ம மேக்கப்லாம் போடுறது, இல்லை என்ன மாதிரியான மேக்கப் போடுறது அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆன் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது டக்குன்னு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், அதாவது மேக்கப் போட வேண்டிய கட்டாயம், ஸோ மைல்டு டு மாட்ரேட்டாவது நான் மேக்கப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது. இன்னொருத்தவங்க வந்து நான் மேக்கப்பே போட மாட்டேன், ஆனால் எந்த டைமில் எனக்கு போடணுன்ற மாதிரி ஒரு தேவை இருக்குது அப்படி. அதாவது ஏன் அப்படின்னா, ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு என்ன பேபியாக இருக்கலாம், சிலவங்களுக்கு பாய்னா க்ளோ இருக்கும், கேர்ள்னா வந்து ஓஃபுல்லாக கருக்கும், அந்த மாதிரிலாம் நிறையா மித் அண்ட் ட்ரூத்ஸ்லாம் இருக்குது. அது வந்து நம்மளோட ஹார்மோன்னால், அது வந்து ப்ரெக்னென்ட் உமன் வந்து க்ளோ ஆகிறதும் இல்லை ஸ்கின் வந்து டல் ஆகி நிறைய ஆக்னி வர்றதுக்கும் வந்து இந்த ஹார்மோன் தான் அது. சரி, அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்காக நம்ம மேக்கப் போட்டு தான் ரொம்ப பிளாக் ஆகிட்டு வருது கழுத்தெல்லாம், அப்போ நம்ம லைட்டாவது ஒரு மேக்கப் போடணும் அப்படின்ட்டு சிலவங்க நினைப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அது என்ன அப்படின்னா, இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் அப்போலாம் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க, மெட்டானிட்டி ஃபோட்டோ ஷூட், அது இதுன்னு ஏதாவது ஒரு மேக்கப்புக்கு வந்து நம்ம எக்ஸ்போஷர் ஆகிட்டே இருக்கோம். சரி, இந்த மேக்கப் வந்து ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசணும், என்ன தான் பிரச்சனை இந்த மேக்கப் போட்டா அப்படின்னா, மேக்கப் வந்து போடுறது தப்பு இல்லை, ஆனால் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வந்து சில ப்ராடக்ட், அதாவது சில ப்ராடக்டில் உள்ள சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சீரியஸாக, அதாவது வயிற்றில் இருக்க பாப்பா, அதாவது இந்த ஃபீட்டஸை வந்து தாக்குது, எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் தான் வந்து அது பைய க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து ஃபுல்லாகவே குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து தடுக்குமா, அதாவது பின்னாடி வந்து குழந்தை வந்து இந்த மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட் டிலே ஆகி அந்த எம்ஆர்சிஎல்னு சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி மூல வளர்ச்சி இல்லாததுக்காக அந்த எக்ஸ்ட்ரீமுன்னு இல்லை, ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகுது, அந்த மாதிரி குட்டி குட்டியாக அது எல்லாமே இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால் இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டை தடுக்குது மெயினாக, அதனால தான் வந்து இந்த மேக்கப்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. நம்ம நிறைய வகை மேக்கப் வந்து யூஸ் பண்ணுவோம், நிறைய காஸ்மெட்டிக்ஸாக ஃபவுண்டேஷன், கன்சீலர், மஸ்காரா, ஐலைனர், பவுடரு, ஏதோ ஒரு லைட்டாக ஒரு பவுடர்னாலும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சிலவங்க வந்து எதுவும் போடாட்டால் கூட ஒரு காஜல் லிப்ஸ்டிக் அந்த மாதிரிலாம் போடுவோம். ஏன் இதெல்லாம் போடக்கூடாது, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஃபீட்டல் பிரெயின்லாம் அஃபெக்ட் பண்ணுது. எப்படி இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்குவோம், அதை எடுத்துகிட்டு அதோட லேபிள்லாம் படித்தோம் அப்படின்னா, பேரபன்னா அதில் ஸ்ட்ரெயிட்டாக பேரபன் அப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு காம்பனோடோடு சேர்த்து ப்ரொப்பைல் பியூட்டைல், ஐசோ ப்ரொப்பைல், ஐசோ பியூட்டைல், மித்தேல் பேரபென், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பனோட சேர்த்து போட்டிருப்பாங்க. இந்த பேரபென் தான் நம்ம ஸ்கின்ல அப்படியே அப்சர்வ் ஆகி நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வழியா போய் ஃபீட்டஸோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து தடுக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் மேக்கப் எதுவுமே போடலை, வேற என்ன விஷயத்துல வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, பர்ஃப்யூம் தான் போடுறேன், சென்ட் தான் போடுறேன், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுதான் இருக்கும். எதுலலாம் பாடி லோஷன், க்ரீமு, சென்ட்டு, பர்ஃப்யூம், டியோ, ஏதோ ஒன்று எதுலலாம் வந்து சிந்தட்டிக் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கோ அதுலலாம் வந்து இந்த கெமிக்கல்லாம் வந்து, அதாவது இந்த ஸ்டீராய்டு எல்லாமே வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், அதனாலலாம் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படுத்துது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதப்போ ரெட்டினால் மாதிரி ஏதாவது க்ரீமு இல்லை சீரம் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவோம், அதை வந்து ப்ரெக்னென்ட் டைமில் ஸ்டாப் பண்ணிடணும், ஏன்னா அதுவுமே வந்து ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டை வந்து தடுக்குது. சரி, இப்போ ப்ரெக்னென்ட் டைமில் என்ன தான் மேக்கப் போடுறது அப்படின்னா, என்னால் மேக்கப் இல்லாமல் இருக்கவே முடியாது, ஏதாவது ரொம்ப குட்டியாக கண் இருக்கும் சிலவங்களுக்கு, நான் மேக்கப் லைட்டாக ஒரு காஜல் போட்டால்தான் பார்க்க கொஞ்சம் சுமாராவது இருக்கும் அப்படின்றவங்க, ரொம்ப சேஃப்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் மற்ற காஸ்மெட்டிக்காக கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது என்ன அப்படின்னா, அந்த ஹெர்பலாக ஹோம்மேடாக ஏதாவது காஜல் நம்ம போடனா போட்டுக்கலாம், அது ஒன்று தான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் சேஃபாக நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.